அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோரோட வேகன்சி உயர்வு பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது லாஸ்ட்டாக வந்து குரூப் ஃபோரோட வேகன்சி 10,115 வேகன்சியாக வந்து இருந்தது. இதை வந்து கவுன்சிலிங்க்கு முன்பு குறைந்தபட்சம் 15,000லேருந்து அதிகபட்சம் 20,000 வேகன்சியாக வந்து உயர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அனைத்து தேர்வர்களுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கடுமையான ஒரு கோரிக்கை வந்து டிஎன்பிஎஸ்சி கிட்ட வந்து வச்சுருந்தாங்க. அவங்க மட்டும் கிடையாது, டிஎன்பிஎஸ்சி பயிற்சி மைய நிறுவனர்கள், அதுக்கப்புறம் அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும், அதாவது திமுக கட்சியை தவிர மற்ற அனைத்து கட்சி தலைவர்களுமே இது சம்பந்தமாக ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டுட்டாங்க. அதாவது குரூப் ஃபோரோட வேகன்சி வந்து உயர்த்தி ஆகணும், இருமடங்காக உயர்த்தி ஆகணும், நீங்கள் தேர்தல் வாக்குறுதியில் வருடத்திற்கு 100,000 பேருக்கு வேலை தருவேன்னு சொல்லியிருக்கிறீங்க. அதே போல் இதை இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு 20,000 பேருக்காவது இந்த குரூப் ஃபோர் வேலையை வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அறிக்கை வந்து வெளியிட்டுட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலையில் டிஎன்பிஎஸ்சி வந்து வெறும் 60 வேகன்சியை மட்டுமே உயர்த்தி அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் போட்டாங்க. அதாவது இவ்வளோ தான் வேகன்சி, இவ்வளோ தான் வேகன்சி வந்து இருக்குது குரூப் ஃபோரில், இதுதான் வந்து ஃபைனல் வேகன்சி, நெக்ஸ்ட் வந்து நாங்கள் கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரியான டீட்டெயில் வந்து அவங்க வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இதுக்கு இடையில் வந்து ஏமாற்றப்பட்டவர்கள் வந்து முழுக்க முழுக்க தேர்வர்கள் தான். ஏன் அப்படின்னா 3 ஆண்டுகளாக வந்து இந்த குரூப் ஃபோர் எக்ஸாம் வந்து வைக்காமல் 3 ஆண்டுகளுக்கு அப்புறம் இப்போ வந்து இந்த கவுன்சிலிங் வந்து நடக்க போகுது. கிட்டத்தட்ட வந்து 2 ஆண்டுகள் வந்து எக்ஸாம் வந்து நடக்கலை, அதுக்கப்புறம் எக்ஸாம் நடந்துச்சு, அதுக்கப்புறம் ரிசல்ட்டு போகிறதுக்கே 8 மாதம் ஆகிடுச்சு, அதுக்கப்புறம் இப்போ சிவி அப்லோட் பண்ணி இப்போ வந்து கிட்டத்தட்ட 3 வருடங்கள் வந்து ஆயிடுச்சு சரிங்களா. இந்த 3 வருடத்தில் வெறும் 10,000 வேகன்சி அப்படின்றது தேர்வர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை தான் வந்து கொடுத்துருக்கு. அவங்க வந்து எல்லாருமே வந்து 15,000 வேகன்சி வரைக்கும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு முழுக்க முழுக்க வந்து நம்பி இருந்தாங்க. நிறைய பேர் வந்து பார்டர் மார்க் எடுத்தவங்கலாம் வந்து இதை தான் வந்து நம்பி இருந்தாங்க. ஆனால் வந்து கடைசி வரைக்கும் டிஎன்பிஎஸ்சி யார் சொல்கிறதையுமே வந்து கவனித்தது மாதிரி தெரியலை. தமிழ்நாடு அரசும் டிஎன்பிஎஸ்சியும் வந்து இதனுடைய வேகன்சியை வந்து அதிகபட்சமாக உயர்த்தவே இல்லை, குறைஞ்சபட்சமாக தான் இதை வந்து உயர்த்தியிருக்கிறாங்க. இந்த அரசியல் தலைவர்கள் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அறிக்கை மட்டுமே தான் வெளியிட்டாங்களே தவிர உண்மையிலேயே தேர்வர்கள் மீது அக்கறை இருந்து அவங்க வந்து களத்தில் நின்று இந்த கோரிக்கை வெல்லும் வரை யாருமே வந்து போராடலை. இப்போ கூட டைம் இருக்குது, ஆனால் இப்போ கூட அறிக்கை தான் வந்து விட்டுக்கிட்டு இருக்காங்க. யாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இதற்காக போராடுற மாதிரி தெரியல. அரசியல் அறிக்கை, ஸோ இதெல்லாம் வந்து வேறு, டிஎன்பிஎஸ்சி தேர்வு குரூப் ஃபோர், ஸோ இதெல்லாம் வந்து வேறு. ஸோ இதைத்தான் நம்ம வந்து இங்கே வந்து புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. நமக்கு வேலை கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம போராடி தான் ஆகணும், படித்து தான் ஆகணும், நல்ல முறையில் வந்து கடுமையான உழைப்பும் விடாமுயற்சியும் கொண்டு படித்து தான் ஆக வேண்டும். அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த குரூப் ஃபோரில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் கரெக்டாக வந்து நீங்கள் கவுன்சிலிங் அட்டன் பண்ணி சரியான துறையை தேர்ந்தெடுத்து நல்ல அரசு பணிக்கு வந்து போங்க. இதில் வந்து கிடைக்காதவங்க மனம் வந்து தளர விடாதீங்க, நம்முடைய வேலையை நம்ம தான் வந்து பெற்றாகணும். அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா கடுமையாக உழைங்க, விடாமுயற்சியோடு படிங்க, இந்த விடாமுயற்சியும் கடின உழைப்பும் கண்டிப்பாக உங்களுக்கு அரசு வேலையை பெற்றுக் கொடுக்கும் என்று